நான் டேஞ்சர்மேன் பேசுறேன். சமீபத்துல மெட்ராஸ் சிட்டி பேங்க்ல நடந்த கொள்ளை கொள்ளை பத்தின போலீஸ் எவிடன்ஸ்லாம் பத்திரமா இருக்கா? எல்லா கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் பத்திரமா போலீஸ் ஃபைல் குடவுன்ல இருக்கும். ஆமா, ஏன் கேக்குறீங்க? எனக்கு அந்த எவிடன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அந்த பேங்க் சம்பவத்துல பலியானது என் தங்கச்சி. ஓ, ஐ அம் சோ சாரி. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். தேங்க்யூ. என் தங்கச்சி பேர் மதுமிதா ராமகிருஷ்ணன். அவளை கொலை செஞ்சு தப்பிச்சுட்டு போனவன் ஒரு கருப்பு கிளவுஸ் தூக்கி போட்டுட்டு போனான். இப்போ எனக்கு அந்த கருப்பு கிளவுஸ் தேவைப்படுது. வெயிட் எ செகண்ட். மதுமிதா. கம் ஆன். ஆ, ஹியர் இட் இஸ். போதிய ஆதாரம் இல்லாததுனால அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ அந்த க்ளவுஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? போலீஸ்காரங்களுக்கே தோணாத ஒரு புது ஆங்கிளை நான் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய போறேன். அதனால அந்த க்ளவுஸை பத்திரமா கிட்ட அனுப்ப முடியுமா? நோ ப்ராப்ளம். பட் நான் அந்த க்ளவுஸை உங்ககிட்ட ரகசியமாக தான் அனுப்ப முடியும். அதனால உங்க வேலை முடிஞ்சதும் உடனே அந்த க்ளவுஸை திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். நோபடி ஷுட் நோ அபவுட் இட். தேங்க்ஸ். நீங்க கிளவுஸ்ல இருந்து எடுத்து கொடுத்த கைரேகையை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிருக்கேன். இந்த கைரேகை போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற கிரிமினல்ஸோட கைரேகையோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா குற்றவாளியோட உருவம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல கிளீனா தெரியும். Go ahead.
நமக்கு வேண்டிய ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. இவனை தூக்கு மெடிக்க அனுப்புறது என் பொறுப்பு. உங்க பார்வையே சொல்லுது அவனை பழி வாங்கணும்னு. டிஜிபி சொன்னதை ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. இங்கேதான் நம்ம வேறுபடுறோம். அவனை கொல்றதுதான் என்னுடைய நோக்கம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்ல மீறி போக பாக்குறீங்க. அப்போ நீங்க இது வரைக்கும் என்ன செய்ய சொன்ன கொலைகள் எல்லாம் உங்களுக்கு தப்பவே படல இல்ல? அப்படின்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் மிஸ்டர் தீரன். இப்பவே அரெஸ்ட் பண்ணுமா? அரெஸ்ட் பண்ணுங்க. Then arrest me, God damn it! Yes, வரேன். ஹலோ ஹலோ, நான் ரங்கராம் பேசுறேன். எம்சி பேங்க் கொள்ள கேஸ்ல நீங்க தூக்கி எந்த கிளவுஸ் வச்சு உங்க கைரேகையை பதிவு செஞ்சுட்டாங்க. கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வரும் போல இருக்கு. அரெஸ்ட் வாரண்டா ஏசில தான் ரெடி பண்ணிட்டாங்க. எந்த நேரம் ரைடிங் பார்த்து அங்கே வரலாம். நான் அவங்களோட வருவேன். ஹலோ ஹலோ, அந்த ரூம்ல யாருமே இல்ல சார். போய் அந்த பக்கம். ஓகே சார். பயந்துட்டேன் சார். அங்க யாரும் இல்ல. எந்த பக்கமாவது போயா? மேடம் யாருமே இல்ல. ஹலோ. நான் தான். அங்க என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியலையா. நிலைமை வரலாமா வேண்டாமா? யோகராஜ், உங்களை போலீஸ் கொலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஊரு பூரா அவங்க போஸ்ட் ஒட்டிருக்காங்க. டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு தலைமுறை வா, நீங்க அங்கேயே இருங்க. சரி, நான் அவனை உடனே பாக்கணும். சரி, நான் உடனே வந்துடுறேன். நீங்க அங்கேயே இருங்க. இதோ இப்ப கிளம்பிட்டேன். என்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டான். ஆனா உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். லெட்ஸ் கோ. சார், என்ன விஷயம்? வாங்க. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? உனக்கு என்னையா ராஜா மாதிரி இருக்க? என் நிலைமை பாத்தியா? நான் இங்க இருந்து பேசாம ஜெயில இருந்திருக்கலாம். ஆமா, நான் எப்படி இருந்த ஆலியா? ஒரு நல்ல சாப்பாடு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு நல்ல ஐட்டம் இல்லையா? எத்தனை நாளைக்கு அவன மோத்த பாத்துட்டு சொல்லு பாக்கலாம். எனக்கு எத்தனை இந்த அவஸ்தை சார்? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு வேற கேஸ் கிடைச்சிருச்சுன்னா இதை விட்டு அங்க போயிருவாங்க. அதுக்குள்ள நான் வேற ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். சார், யாரோ ஒரு ஆம்பளை மும்பளையும் உள்ள நுழைஞ்சு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிட்டாங்க சார். என்ன பாக்குற? வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, தீரனும் ஏசி லதாவும் தான். ஏய், அவங்கள யார உள்ள விட்டதே? இதான்டா ஃபூல். நானா? ஆமாடா, உன்னை ஃபாலோ பண்ணி தான் ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்க. கோர்ட்ல கத்தி பேச மட்டும் போதாது, சுத்தி பார்க்க யார் கூட வராங்கன்னு. தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறேன். இனிமே உனக்கு வேலை கீழ் கோர்ட்ல இல்ல, மேல் கோர்ட்ல.